சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. ஸ்பேஸ் பை டாட் இன் பிளாட் சர்ச் இப்ப சிம்பிள். ஏய் என்னப்பா நீ நிக்கிற? அதுவா பூமி படம் பார்த்தே லைட்டா ஜெர்க்கா இருந்த மனுஷன், அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டின்னு ஒரு படம் போட்டாங்கல்ல, தூக்கிருச்சு. பாதி கும்பல் அது லட்சுமி மேனன் விக்ரம் பிரபு எல்லாம் பாத்துட்டு குக்கி மாதிரியான படம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓகே ஓகே, யானை ஏறி ஓகே. வந்து இம்பர்ஃபெக்ட் ஷோ இது, அதை நம்ம இப்ப மறந்துடுறோம். ஓகே சரி ஓகே. இப்ப என்னன்னா சிபிக்கு இப்பதான் நீ வந்திருக்க, அதான் ஷோல போய் டீடைலாவே பேசுவோம் செய்திகளை. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். நான் உங்கள் கார்த்திக். ப்ரூஸ், தேர்தல் நேரம். தேர்தல் நேரம் வந்தாலே இங்க அப்படியே நார்த் இந்தியன் பாபுஜி ஹெட்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க, இது பண்றேன் அது பண்றேன்பாங்க. அட்மின் ஜி மாதிரி அமித்ஷாக்கு ஒரு அட்மின் ஏதோ தமிழ்நாடு ட்வீட் போட்டிருக்காருமே. ஆமா, திருவள்ளுவர் தினத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, திருவள்ளுவரை இந்த நாள்ல நம்ம வந்து கொண்டாடணும், அவருடைய அவருக்கு வந்து சிறப்பான ஒரு அஞ்சலியை செலுத்திக்கணும். ஏன்னா சமூகம், அரசியல் மற்றும் தத்துவம் போன்ற விஷயங்கள்ல வந்து முன்னோடியாக இருந்தவர். அவர் வந்து இந்த நாளை நம்ம வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. எல்லாமே ரைட்டு. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ஏதாவது சொன்னாரா? இல்ல சொல்லல, இப்பதான் எலெக்ஷன் வரல. எலெக்ஷன் வரல இல்ல, சரி வந்துருச்சு, அதுக்காக வந்து சொல்லியிருக்காரு, எல்லாம் ரைட்டு. ஆனா வந்து என்னன்னா, பிரசார் பாரதி இருக்குல்ல, பிரசார் பாரதியில வந்து திருவள்ளுவர் தினத்தை வந்து சிறப்பா கொண்டாடணும்னு சொல்லி கன்னியாகுமரியில வந்து லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கான அனுமதி மத்திய அரசு இருந்து கிடைக்கலையா? ஸோ பிரச்சார பாரதிக்கே மத்திய அரசு அனுமதி தரல. எதுக்கு? அதான் திருவள்ளுவருக்கு வந்து இங்கே இல்லை விளக்கு வெளிச்சமே இல்லாமல் இருட்டில் கிடந்தப்ப இவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்லி நெட்டில் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எது எப்படியோ அரசியல் பண்ணுறது. இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு கர்நாடகாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. ஆனது ஆச்சு, அஞ்சு நிமிஷம் தானே, அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டார் போல. ஒரு ட்விட்டர் மூலமாக அப்படி கடந்திருக்காரு அமித்ஷா. வெள்ள வர்றப்ப வறட்சியா இருக்கிறப்பெல்லாம் வாங்கினா ஒருத்தரும் வர்றது இல்ல. இந்த சுற்றுலா பயணம் எல்லாம் எலெக்ஷன் வர்றப்ப மட்டும் தான் வர்றது. நம்ம என்ன வேடந்தாங்களா இல்ல அவர் என்ன பேர்டா? வேடந்தாங்கள் மாதிரி தான் நினைக்கிறாங்க. சரி ஓகே. அமித்ஷா வந்து ட்வீட் போட்டாரு, ஜேபி நட்டா தமிழ்நாடு வந்தாருங்கிற மாதிரி. சரி, காங்கிரஸ்ல நம்ம ஒருத்தர் வச்சிருக்கோம்ல, அவர் தலைவரா என்னன்னு யாருக்குமே தெரியாத நிலைமையில தான் இருக்காரு. ராகுல் காந்தி, அவர் வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு, ஜல்லிக்கட்டெல்லாம் நான் பார்த்து தீர்வேங்கிற மாதிரி இருந்திருக்காரு. என்னன்னா, அவர் அப்படியே நடந்து வேகமா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி வேகமா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபேமிலி, ஒரு கிட்டு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நின்று இருந்த பார்த்து அப்படியே போயிருக்காரு. அந்த அக்காவும் டக்குன்னு நைஸ் டு மீட் யூ சார் அப்படின்னு சொன்ன உடனே ராகுலுமே கை இதெல்லாம் கொடுத்துட்டாரு, ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்துட்டாரு. என்னன்னா, இங்கதான் நம்மளோட ஸ்பான்டினிட்டி பார்க்கணும். போன வாட்டி வந்திருந்தப்பையும் டோன்ட் கால் மீ ராகுல் சார், கால் மீ ராகுல்னு சொன்னோன்னே ஒரு காலேஜ் பண்ண டக்குன்னு ஸ்பான்டேனியஸா ஓகே ராகுல் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மாதிரி இந்த அக்காவும் ஆமா நைஸ் டு மீட் யூன்னு சொன்னோடனே அப்படியே செமையா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே வந்து தமிழோட சேர்த்து இங்கிலீஷும் தெரியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பிளஸ் நமக்கு வந்து எந்த மொழியுமே பிரச்சனை இல்லைங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் லைக் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு, ராகுல் காந்தி அந்த மேடம் மேலதான் உட்காந்துருந்தார் அந்த ஜல்லிக்கட்டு இதுல. ஆமா, அப்ப வந்து ஒரு அந்த மாட்டோட அந்த இன்டென்ஸ் சிச்சுவேஷன் வந்துட்டு இருந்தப்போ செக்யூரிட்டி ராகுல் காந்தி டக்குனு எந்திரிச்சுன்னு பாப்பாரு. செக்யூரிட்டி வந்து சார் சார் அட நகருப்பா, நானே இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்கிற மாதிரி செம குஷி ஆயிட்டாரு. அப்படியே கேரளா தமிழ்நாடுனே ஒரு செட்டில் பண்ணிட்டோம்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு அவர் போய் நார்த் இந்தியாவில போய் ஸ்ட்ரகிள் பண்ண விட வேண்டாம். ஏன்னா நார்த் இந்தியாவில இவர் யாருன்னே யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆமா ஆமா, பேசாம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற மாதிரி சவுத் இந்தியாவில அவர் செட்டில் பண்ணிடலாம். ஓகே, நேற்று வந்து அந்த விழால கலந்துட்டு வரிசையில உட்காந்து சாப்பிட்டது, சம்பந்தி போஜனம்லாம் சாப்பிட்டது வந்து ட்விட்டர்ல வச்சு கலாய்ச்சவும் செஞ்சாங்க. என்ன பேசியிருப்பாரு அந்த சின்ன பெண்ணிடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிந்தியில பேசியிருப்பாரா, அந்த பொண்ணு ஹிந்தி தெரிஞ்சிருக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு வந்து பேட்டிலாம் கொடுக்குறாங்க, இல்ல வந்து நல்லா நலம் விசாரித்தாரு ஆங்கிலத்துல, நானும் வந்து பதில் சொன்னேன் அப்படிலாம் சொல்லி. ரெண்டு பேத்துக்குமே இங்கிலீஷ் தெரியும். இவங்க அப்பப்ப இந்த என்ன பண்ணிடுறாங்கன்னா, ராகுலுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க எல்லாத்துக்கும் எல்லாத்திட்டையும் பேசுறதுக்கு ஒரு மிடில் லாங்குவேஜ் ஒன்று வச்சிருக்கோம். ஆமா, தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல ஃப்ளூயண்டா பேச தெரியல அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு இதா இருக்கும். ஆனா என்னன்னா, கிணத்துல தள்ளிவிட்ட மாதிரி தள்ளி வச்சுக்குவேன், அவங்கள மாதிரி ஆங்கிலம் வந்து பேசவே முடியாது. தடுப்பூசி கடைசியா வந்துருச்சு. என்னன்னா, தமிழ்நாட்டிலயும் இன்னைக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, அதே மாதிரி இந்தியால நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்னன்னா, இந்தியாவில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3006 மையங்கள்ல வந்து தடுப்பூசி பணிகள் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு பிரதமர் மோடி. அவர் வந்து காணொலி மூலமாக அந்த விஷயத்த லான்ச் பண்ண உடனே ரன்தீப் குலேரியான்னு இருக்காருல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய இயக்குனர், அவர் தான் வந்து முதல் தடுப்பூசி வந்து போட்டுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம போட்டுக்கிட்டா தான் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஏன்னா ஏற்கனவே வந்து இங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க மக்கள், மத்தியில ஒரு பயத்தை விதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே வந்து முதல் தடுப்பூசி அப்படி வந்து போட்டுக்கிட்டாங்க. கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டோடைய அந்த ரெண்டு தடுப்பு மருந்துகளுமே வந்து இன்னைக்கு வந்து அவங்க செலுத்திக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டிலையும் காணொலி மூலமாக 166 மையங்களில் வந்து தடுப்பூசி போடக்கூடிய பணி வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ரெண்டு கட்ட அந்த ஒத்திகையெல்லாம் பார்த்ததுனால பெர்ஃபெக்டாகவே நடந்து முடிஞ்சுன்னு சொல்லலாம், எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை.
எடப்பாடி கே பழனிசாமி இங்க துவக்கி வச்சோன்னே முதல் முறையாக ராஜாஜி மருத்துவமனை இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் தான் முதல் தடுப்பூசியை தமிழகம் சார்பாக அவர் வந்து போட்டுக்கிட்டாரு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இந்த தடுப்பூசி பணிகள் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வந்துருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்தியாலேயே மிகப்பெரிய பிரச்சனையா எப்பயுமே இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. போன வாரம் இப்படி தான் வந்து நார்மல் பெயிண்ட்லலாம் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, நாங்கள் மாட்டுச்சாணத்தில் பெயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோன்னு போன வாரம் குரூப் வந்தாங்க. இந்த வாரம் வந்து நம்ம கவர்னர் ஆளுநர் பன்வாரிலால் என்ன காரியம் பண்ணார் எங்கேயுமே போல, ஆனால் ஒரு ஆஃபீஸ்லேருந்தே ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா மாட்டு கோமியம் இருக்குல்ல, அதுல இருந்து வந்து புற்றுநோய்க்கான தீர்வுகள் கண்டுபிடிக்க முடியுமா, ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காரு. என்னன்னா இந்தியால வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, விவசாயி பிரச்சனை ஒரு பக்கம் நடக்குது, விலைவாசி இருக்குது, கரண்ட் பிரச்சனை அது இது நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுல நான் கேட்கல, ஆனா இந்த மாட்டு கோமியத்தை ஒரு மிஷனாவே வச்சுக்கிட்டு மாட்டு கோமியம் மாடு பசு இப்படியேதான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல, விட்டா கோவாக்சின் கோவிஷீல்டு இதுல வர கோ கூட கவுதான் அப்படின்லாம் இந்த கும்பல் எடுத்து தெரியும். அவருடைய அவர் வந்து சமீபத்தில் சசிகலா பற்றி ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை ஒன்று சொல்லிட்டு உதயநிதி ஒரு சர்ச்சை கருத்தை சசிகலா பற்றி சொன்னதில் வந்து அதையே மறக்கடிக்கிற அளவுக்கு அவர் வந்து இந்த லீவில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, என்ன சம்பவம் அது? என்னன்னா துக்ளக் ஆண்டு விழா வந்து எப்பயுமே வருஷம் நடக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சையாக ஒரு பட்டாசு வெடிச்சிருவாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பல கருப்பையா வந்து மேஜையை தட்டலாம்னு பேசினதுலேருந்து போன வருஷம் நடந்த இதே துக்ளக் இவர் தான் வந்து இது சொன்னார், ஓபிஎஸ் வந்து ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்டேன், நீ போய் வந்து அங்க போய் உட்காருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து இது தெரியும், உங்களுக்கு ஏதாவது ஞானம் பிறக்கும், ஐடியா கொடுத்ததே நான் தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் அந்த மாதிரி நாம் திமுகவை அழித்தே தீர வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போப்பர் சூழல் அப்போ வந்து ஒரு தேர்டர் ஒரு ஆள்கிட்ட தான் நாங்க எங்களோட டிட்பிட்ஸ் எல்லாம் வாங்கினோம். அப்போ வந்து நிறைய பேர் நீங்க இப்படி ஒரு சாக்கடை ஜலத்தை எடுத்துட்டு இப்படி பண்றீங்களே உங்களுக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. வீடு பத்தின்ட்டு எரியும் போது இதெல்லாம் பண்றது சகஜ இல்ல, அதுக்கு நம்ம கங்கை ஜலத்தை எனக்கு தெரிஞ்சு அங்கதான் யாருக்கும் ஸ்டொமக் பயங்கரமா எரியுது. ஆனா என்ன கடம்பூர் ராஜு இருக்காருல்ல, இதுக்கு வந்து புது வித விளக்கம் சொல்றாரு. அதாவது அவர் சொல்றத நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, அவருடைய ஒரு ஆசை அது என்னன்னா அதிமுக வந்து இணையணும், அதிமுகவும் அமமுகவும் அதாவது சசிகலாவும் வந்து இணையணும் அப்படிங்கறத வந்து அவரு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோகுலேந்திரவும் இதை தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சசிகலா வந்து வந்தா சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு ஏன்பா இப்படி திட்டி இருக்காங்களே பிரதர், இந்நேரம் டி டி விஜயநகரன் இதை பத்தி தெரிஞ்சுன்னா ஹார்ஸா திட்டி இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணாரு அவரு, மூணு பக்கம் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு, பஸ் லெட்டரு அதை வளைச்சு வளைச்சு தேடினாலும் குருமூர்த்தி சொல்றதுல 10% கூட ஹார்ஸ் இல்லை. ஓகே, அவர் வந்து இந்த புஷ்கரணி புஷ்கரணிக்கு அப்புறம் புஷ் அப்படின்னு போயிச்சு அமமுக, அதுக்கு பிறகு அவர் வந்து எந்திரிச்சு வரவே இல்லை. அதிமுக பேர் இருக்காது, அதிமுக பேர் இருக்காது, மோடி பேர் இருக்காது, எந்த பேருமே இருக்காது, மையமாவே பேசுவாங்க. மையம் அந்த மாதிரி டிடிவி லெட்டர்லயும் வந்து குருமூர்த்தி இப்படி நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ஸ்னு சுத்தி சுத்தி எழுதியிருக்காரே தவிர விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓகே, கமல் எல்லாத்துக்கும் வெப்பன் சப்ளை பண்றாரு. ஓகே சரி, கமல் வெப்பன் சப்ளை அவருடைய வெப்பனான அந்த டார்ச் லைட் கிடைச்சிருச்சு. ஆமா பாஸ், என்னன்னா நடுவுல வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்னம் பாண்டிச்சேரிக்கு ஒரு சின்னம்ட்டு அவரை அந்தல செந்தல் ஆக்கிட்டு இருந்தாங்க, இதனால எங்களோட வெற்றி வாய்ப்பு பறி போயிருங்கிற அளவுக்கு
தான் பேசப்பட்டுச்சு. இப்ப அதனால எப்பா உங்களோட வெற்றி வாய்ப்பை தோத்துட்டு அப்புறம் வந்து டார்ச் லைட் இல்லாதனாலதான் நீங்க வந்து வெளிச்சம் பார்க்க முடியல, இந்தாங்க பிடிங்க, இந்தாங்க டார்ச் லைட், நீங்க என்ன வாங்கணுமோ அதை பத்திரமா வாங்கிக்கிங்க, 234 தொகுதிக்கும் டார்ச் லைட்டே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமல் பயங்கர ஹாப்பியா, அதோட அவர் பயங்கர ஹாப்பி. ஆனா அவரை வச்சு செய்யக்கூடிய ஆப்போனன்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவர் ரிமாண்டில டார்ச் லைட் அடிப்பார்ல, உன்னை விட அதை வச்சு மீம் கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம், அதை சொல்லிக்குவோம் ப்ரோ. எப்பவுமே வந்து நவம்பர் டிசம்பர் ஸ்டார்டிங் கூட மழை நின்றோம், அதுக்கப்புறம் பனி தான் பெய்யுங்கிறது தான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு வர்றது. ஆனால் இந்த வாட்டி பொங்கலுக்கே வந்து எங்கள் ஊர் சைட்லாம் சூரியனே தெரியல, அஞ்சு நாளுமே மழை அப்படியே மெல்லிய சாரல் போல வடிவல் சொல்கிற மாதிரி பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. சென்னை தவிர எல்லா ஊர்லேயுமே மழை தான். ஆமாம், அடடா மழடா அடமலடான்னு சொல்கிற மாதிரி பெருமழையே வந்து பெஞ்சிருக்கு. வானம் பொத்துட்டு ஊத்துதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திருச்சிக்கு அந்த பகுதி, அதே போல கடலோர மாவட்டங்கள் தாமிரபரணி ஆறுலாம் வந்து நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு வந்து கரையோர கிராமங்கள்லாம் வந்து வெளியில் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே சூழல் மாறிடுச்சு. திருச்சியில் வந்து இந்த சீசன்லாம் பார்த்தோம்னா பொங்கல் டைம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, இந்த டெல்டா பகுதியே வந்து ஒரு மாதிரி காஞ்சு போய் கிடக்கும். ஏன்னா பொங்கல் டைமில் வயல்கள்லாம் வந்து அறுவடைலாம் முடிஞ்சிருக்கும், முடிந்த பிறகு எல்லா வயல்களும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா குளம் மாதிரி ஒவ்வொரு வயல்களுமே வந்து தெப்பக்குளம் மாதிரியே மிதக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் கிணறு ஃபுல்லாகவே நம்பி தோட்டமே ஒரு அரை அடிக்கு தண்ணி நிற்குது. அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் திருச்சி மண்டலத்தில் மட்டுமே வந்து பயிர்கள் மூழ்கி இன்னும் வந்து பயிர்கள் வந்து அறுவடை பண்ணலை, எல்லாமே வந்து ரிவர்ஸில் நடக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ வந்து பூமி அதோடைய பணியை வந்து எல்லாமே மாற்றிக்கிச்சு அப்படின்னு, அந்த காலச்சக்கரமே தட்ப வெப்பம் எல்லாமே சூழலே மாறினதுனால மழைப்பொழிவே வந்து தார்மாராக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. பொங்கல் மாட்டு பொங்கல் அப்போலாம் வந்து ராமநாதபுரத்துலலாம் பார்த்தா இடைவிடாத மழை, வெளியிலே போக முடியல, எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடிந்தது. அங்கங்கே வந்து வீடுகள் குடிசை வீடுகள்லாம் வந்து இடிந்து 2-3 பேர் வந்து மரணித்த அந்த துர் சம்பவம் வந்து கேள்விப்பட்டோம். உண்மையாகவே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து பொங்கல் பொங்கல் சீர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இது விஜயபாஸ்கர் வீட்டு பொங்கல் சீர் அப்படின்னு சொல்லிட்டு விராலிமலை பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் தொகுதி உட்பட்ட பகுதிகளில் ஃபுல்லாக போய் சீர் கொடுத்தாரு. 5 வருஷம் சம்பாதிச்சிருக்கோம்ல, ஐ மீன் அவரோட சொந்த பிஸ்னஸில் சம்பாதிச்சிருக்காருல்ல அவர். ஏன்னா அவர் வந்து காளை மாடு வளர்க்குறாரு. பொங்கல் திருவிழா வந்து ஊரில் போய் கொண்டாடுறதுல ஏற்கனவே வந்து மருத்துவர் வேறையா, ஏற்கனவே அவர் ரொம்ப ஒரு அழகான மருத்துவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி விங்கில் இருந்து அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்குது. தமிழகத்தின் அடுத்த முதல்வராகக்கூடிய தகுதி இவருக்கும் இருக்கிறது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிபுரத்துக்கு எத்தனை மிராசுதாரு. அதான் இது வேற ஆட்டோ வேற ஓட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பகுதியில் இழுப்பூர் பகுதியில் வந்து நின்று குழந்தைகள் எல்லாரையும் வந்து ஏற்றி உட்கார வச்சுட்டு ஆட்டோக்காரரை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டுறாராம்மா, ஓட்டி அதை வேற வீடியோ பதிவாகி அது வேற வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரிஜினல் ஆட்டோக்காரரே எலெக்ஷன்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. திஸ் டூப்ளிகேட் ஆட்டோக்காரர் அட்ராசிட்டிஸ் அளவு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஆமா இல்லை, சரி இந்த விஜயபாஸ்கர் எப்படின்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ரேக்லா வண்டியே ஓட்டி இருக்காரு. ரேக்லா ரேஸ் ரெண்டு பக்கம் ஆளுங்க அப்படியே ஓடி ஓடியே வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு காலமாடோட ரேக்லா ரேஸ் ஓட்டுறாரு. தட் இவர் ஆட்டோக்காரர்னா ஒரு முத்து படத்து அந்த இது ஒருவன் முதலாளி. ஓ அடடா, எல்லா ரஜினி படத்தையும் சரி அப்ப நீ களத்துல இவர் வந்துட்டார்னா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரு நம்ம ஜெயக்குமார். ஆமா, அவர் வந்து இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி நின்று மைக்ல அப்படியே பாட்டு பாட்டே வருவாரு, ஒருவன் முதலாளின்ட்டு. சரி ப்ரோ, இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, கொரோனா பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது அதுன்னு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி விவசாயிகள் 2 மாத காலமாக அங்கே பயங்கரமாக டெல்லியில் போராடிட்டு வராங்க, அங்கே இருக்கிற குளிர் எல்லாத்தையும் தாண்டி. ஆமாம், இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறமும் தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருக்கு. இப்போ தற்போதைய ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ என்னென்னா வந்து விவசாய சங்க பிரதிநிதிகள் குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பாரதிய கிசான் சங்க யூனியன் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் மான் இருக்கார்ல, அவருமே வந்து ஒரு உறுப்பினராக அந்த உச்சநீதிமன்ற அமைத்த அந்த நால்வர் குழுல அவர் ஒருத்தர். அவர் வந்து அந்த குழுல இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வே வந்து கிடைக்காம இது வந்து பூசி முழுகக்கூடிய ஒரு விஷயத்த மத்திய அரசு பண்ணியிருக்கு. அதனால நாங்கள் வந்து இந்த குழுவுக்கு உடன்பட மாட்டோம், அவங்க என்ன குழு எங்களை நியமிக்கிறது, எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய கோட்பாடுகளை அவங்க வந்து காது கொடுத்து கேட்காதப்ப நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. ஆனால் ஏன்னா திருப்பியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டவர் தகர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல் அங்கங்கே வந்து சில இடங்களில் இந்த ஸ்ரீதேவியோட பொண்ணு வந்து அந்த பகுதியில் பஞ்சாப் பகுதியில் போய் ஷூட்டிங் போகையில் அங்கே கிராம மக்கள் வந்து இங்கே பாருங்கள் இங்கே விவசாயிகள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கையில நீங்கள் வந்து சினிமா நடிகைகள்லாம் வந்து குரல் கொடுக்கலாம், ஏன் இப்படி வந்து படம் நடிக்கிறீங்க அப்படிலாம் வந்து சொன்னது, அதெல்லாம் ஒரு சர்ச்சையானுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விவசாய 42 விவசாய சங்க பிரதிநிதிகளும் இந்த ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக அறவழியில் நாங்கள் தொடர்ந்து வந்து போராட போகிறோம், எங்களுடைய அந்த குரலை வந்து மத்திய அரசு கேட்கணும், ஒரே விஷயந்தான் அந்த 3 வேளாண் சட்டங்களையும் அவங்க வாபஸ் வாங்கணும், அது தவிர வேறு எந்த தீர்வுமே நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரியே இந்த போராட்டம் போயிடுச்சு.
ஸோ ஒன்பதாவது கட்ட பேச்சுவார்த்தை இப்போ சமீபத்தில் நடத்தின அந்த கடைசி பேச்சுவார்த்தையும் வந்து தோல்வியில் முடிந்தது அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க ரெண்டு சைடுமே. இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர சிங் தோமர் நம்மளுடைய விவசாயத்துறை அமைச்சர் தன்னுடைய வலியும் வேதனையும் வந்து சொல்லுறாரு எல்லா ஊடகங்களுக்குமே. ரொம்ப அவங்க பிடிவாதமாக இருக்காங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இல்லையாவது அரசு தரப்பு எங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி 19ஆம் தேதி 10ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குதான். ஸோ வந்து இது போகிறப்போக்க பார்த்தோம்னா கின்னஸ் போராட்டமாகவே ஆயிரும் போல். ஸோ அந்த அளவுக்கு இது நீண்டுகிட்டே போகுது. மத்திய அரசு இந்த விஷயத்தில் பிடிவாதத்தை தளர்த்தி தன்னுடைய பிடிவாதத்தெல்லாம் தளர்த்திட்டு இறங்கி வரணும் அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்கள். மத்திய அரசு வந்து பார்க்குற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். ஏன்னா சிஐஏ ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தப்போ தான் கொரோனா வந்துச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக ஆரம்பிச்சிச்சு. நான் தமிழ்நாட்டிலேருந்து போன விவசாயிகள் போராட்டமும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இல்லாதங்கிறதுனால அதுவுமே நீர்த்து போக ஆரம்பிச்சு. ஸோ மத்திய அரசுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடி தரக்கூடிய போராட்டம்னா இதுதான். ஸோ இதுக்கு மேல இது ஒரு அரசியல் சாயம் விழக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் காங்கிரஸ் உள்ள வர வேணாம், நீங்க வந்து ஜந்தர் மந்தர்லேயே பண்ணிக்கங்க, இது முழுக்க முழுக்க விவசாயிகள் போராட்டமாவே இருக்கட்டும் யா அப்படிங்கிறது தான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய அடிப்படையான ஒரு அம்சமாகவே இருந்தது. ஸோ அதனாலேயே இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே அந்த போராட்டத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. மத்திய அரசுக்கு இது உண்மையாகவே பின்னடைவு தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டத்தை அவங்க எப்படி வழிநடத்த போகிறாங்க, அதாவது தடுக்க போகிறாங்க, அவங்களுடைய கொள்கைகளை வந்து ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஜப்பானில் மாறுபட்ட கொரோனா கண்டுபிடிப்பு, இங்கிலாந்து ரகத்தை சேர்ந்தது அல்ல. பிளடி ராஸ்கல், ஊருக்கு ஊர் வித்தியாசமா குட்டி போட்டு தெரிஞ்சிட்டா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. வாட்டிய பிடி. ஆனா வர வர இதுக்கு வந்து இன்சியலே 10-15 வைக்கணும் போல, அந்த ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்கு. கொரோனா வந்து வேணாம் 2.0 அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் ஸ்கூல் ஓபன் ஆக போகுதுன்னு அழுதுட்டு இருக்கேன். நைனா நீயே அழுதுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மைசன், இனிமேல் உங்க மிஸ் ஆன்லைன் வரமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் இப்படிதான் ஷோ இது பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தவறான விஷயம். ஆமாம், கண்டிக்கிறோம். இபிஎஸ் மீண்டும் முதல்வர் ஆவார் என அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கூறிய கிளி ஜோசியர் செய்தி. கிளி ஜோசியரை அமைச்சர் சந்தோஷப்படுத்தின மாதிரி அமைச்சரை கிளி ஜோசியர் சந்தோஷப்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதான், சிம்பிள். இதுவே பழகிறோம். ஆனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேட்டர் வந்து நேஷனல் லெவல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பிஜேபிக்கு வந்து எங்கெங்கயோ நம்பர்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, ஹாய் டார்லிங் கால் மீ அப்படின்னு போட்டு நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணா பாஜகவில் இணைந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தரையா அமித்ஷா கால போடவான்ட்டு டேய் நான் ஹோம் மினிஸ்டரா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அதனால எங்கிட்ட ஹச்சராஜா நம்பர் தான் இருக்கு, அது ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி சாதமாவது தெரிவியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ப்ரோ, அவார்ட் செக்ஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம நிறைய செய்திகள் காமெடியாக இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இவங்க பண்ணுற இந்த ட்ராஜடிக்கல் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஃபார்மர்ஸ் இந்தியாவோட மிகப்பெரிய வந்து அக்ரிகல்ச்சர் தான் முதுகெலும்புன்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களோட முதுகெலும்பே பார்க்க முடியாத அளவுக்கு தான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்கள டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு அவார்டு கொடுத்துடலான்னு தோணுது எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஒரு பாசிட்டிவ் செய்தியோட வந்து சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ் செய்தியே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பீங்க. கேரளாவில் என்னென்னா, அந்த மாற்று பாலினத்தவர்களுக்கு வந்து கல்வியில் உதவித்தொகை அறிவிச்சிருக்காரு பினராயி விஜயன். ஸோ இந்த ஒரு விஷயம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை சொல்லிட்டு விவசாயிகள் விஷயத்துக்கு வருவோம். உண்மையாகவே மத்திய அரசு வந்து அவங்களுடைய அந்த முதுகெலும்பை உடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய குரலை வந்து கேட்கணும், விவசாயிகளுடைய அந்த கூக்குரல் வந்து அவங்க காதில் விழலையா அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் மனசு வைங்க ஜி அப்படிங்கிறதே ஒரு கோரிக்கையாகவே வந்து நம்ம பிரதமர்கிட்ட வச்சுக்குவோம். என்னென்ன கிட்டத்தட்ட நம்ம பிரதமருமே நல்லா வெள்ளதாடியெலாம் வளர்த்துட்டு பஞ்சாபி ஃபார்மர்ஸ் மாதிரி தான் இருக்காரு. திருவள்ளுவரான இவ்வளோ கோட் பண்ணுறாரு, அவங்கள மாதிரி இருக்கிற பஞ்சாபிஸ்ட்டை பேசுறதுக்கு என்ன பிரச்சனை தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இறங்கி வந்து பேசுங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மனசு வைங்க ஜி, காதை திறந்து கேளுங்க ஜி அப்படிங்கிறத வந்து சொல்லிக்குவோம். ஏன்னா அவர் வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்காருல்ல, எல்லாமே வந்து விவசாயிகளுக்காக தாகூர் வேஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ப வேண்டாம். ஓகே, நம்ம ஃபார்மர்ஸ்க்காக அவர் பேசுறாருன்னு நம்ப. சரி, ஓகே, விவசாயிகளுடைய அந்த கூக்குரலையே இன்னைக்கு அவார்டை கொடுத்துருவோம். கொஞ்சம் மனசு வைங்க ஜி, கண்டிப்பாக சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ஓகே, சென்னையில் பிளாட் தேடுறீங்களா? spacebuy.in ல சர்ச் பண்ணுங்க. spacebuy.in பிளாட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போர்ட்டல். spacebuy.in பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள்.